வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. என்னோட அக்கா பேர் நர்மதா. டேட் ஆஃப் பர்த் 13/2/1985. 13/2/1985. 85 ஆமா. பிறந்த நேரம் 1:45 PM மத்தியானம். 1:45 PM ராசி நட்சத்திரம் தெரியுமா? ராசி வந்து விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். குருஜியிடம் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. 13/2/1985 இல்லையா? ஆமா. ஓகே, குருஜியிடம் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. ஓகே, வாழ்த்துக்கள்மா, என்னமா கேட்கணும்? இல்ல சார், எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த லைஃப்ல என்ன எதுவுமே நடக்கவே இல்லை. அதனாலதான் சார் கேட்கலாம். சார், இனிமேட்டாச்சும் அவங்க நல்லா இருப்பாங்களா இல்ல என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு வந்தேன் சார். ஏற்கனவே நம்ம வந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை விருச்சிகராசி, அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது வார வாரம் பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? நன்மைகளும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. 2012-13 திருமணமான எந்த ஒரு விருச்சிகராசிக்காரர்களும் அவரவர்களுடைய தராதரத்திற்கு ஏற்ப நன்றாக இல்லை. குழந்தை பாக்கியமா இருக்கலாம், பண பாக்கியமாக இருக்கலாம், கணவன் சரியில்லாமல் இருக்கலாம், மனைவி சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின்படி வருகின்ற தீபாவளி அக்டோபர் மாதத்திலிருந்தே தீபாவளிக்கு மேலே நவம்பர்லேருந்து எல்லா விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரக்காரர்களும் முற்றிலுமாக சிக்கல்லிருந்து வெளியே வர போறீங்க. ஆகவே இந்த இனிமே நம்முடைய ப்ரோக்ராமில் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்கள் யாராவது ஏதாவது கேள்வி கேட்கின்றதா இருந்தால் கூட தயவுசெய்து நீங்கள் ட்ரையே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் விருச்சிகராசியை சொல்லி சொல்லி எனக்கும் போரடிச்சு போச்சு, கேட்குறவங்களுக்கும் போரடிச்சு போச்சு. எல்லா விருச்சிகராசிக்காரர்களும் நன்றாக இருக்க போகிறீர்கள். இப்போ கேட்ட நட்சத்திரம் அதிகமான மன அழுத்தத்தில் கடந்த ஒரு 3-4 மாத காலமாக இருக்கிறது, அதுவும் நீ தீரப்போகிறது. எல்லா விருச்சிகராசிக்காரர்களும் நிச்சயமாக நன்றாக இருக்க போகிறீங்க. உங்கள் அக்கா வந்து, உங்கள் அக்கா ஜாதகப்படியே சுக்கரதசை ஆரம்பிச்சிருச்சு. ரிஷப லக்னமாகி சுக்கரன் வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பில் உச்சமாகி இருக்கிறார். உச்சமான சுக்கரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். எவ்வளவு லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் நான் சில நேரங்களில் சொல்கிறேன், கடுமையான 7.5 சனி, கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுவேன். 7.5 சனி ஜென்மச்சனி, கடுமையான 7.5 சனி ஜென்மச்சனி காலத்தில், அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலத்தில் எவ்வளவு யோக ஜாதகமாக இருந்தாலும் அது வந்து ஒரு செயலற்று போகும் அப்படின்றது ஒரு விதி. இதை வந்து தெளிவாகவே நிறைய இடங்களில் நான் எழுதியிருக்கிறேன். கடுமையான ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது எவ்வளவு யோக ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகம் செயலற்று போகும். யோக ஜாதகம்னு சொல்ல போகிறது விஐபி ஜாதகங்களை சொல்லுவோம். இப்போ கலைஞர் ஜெயலலிதா இவர்கள்லாம் ஒரு விஐபி, அருமையான யோக ஜாதகத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களே அஷ்டமச்சனி காலத்தில் கலைஞர் டிஸ்மிஸ் ஆனார். அஷ்டமச்சனி காலத்தில் ஜெயலலிதா எலெக்ஷனில் தோற்று போனாங்க. 7.5 சனி காலத்தில் கலைஞர் ஜெயிக்க முடியவில்லை. 7.5 சனி காலத்தில் ஜெயலலிதாவும் ஜெயிக்கலை. ஆக கலைஞர் ஜெயலலிதா போன்ற ராஜயோகன், நம்ம அதாவது நம்ம காலத்தில் வாழ்ந்தவங்கன்றதுனால நான் இவங்க ரெண்டு பேரை உதாரணமாக சொல்கிறேன். நம்ம காலத்தில் வந்த பெரும் யோகசாலிகளான கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்களே அஷ்டமச்சனி 7.5 சனி காலங்களில் வந்து அவர்களுடைய இதை பண்ண முடியல அப்படின்ற போது சாதாரணமான மனிதர்களாகிய நமக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த அமைப்பு கூடிய சீக்கிரம் அக்காவுக்கு வழங்கப்போது அருமையான யோக ஜாதகம் வருகின்ற தீபாவளியிலிருந்து அக்கா அக்கா நல்லா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். சார், ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். நம்ம சன்னுக்கு கேட்கணுங்க. சொல்லுங்கள். ஒரு 12/7/1995 12/7/1995 காலை 10 மணி 4 நிமிடம் இரவு 10 மணி 4 நிமிடமா? ஆமாங்க சார். உத்திராட நட்சத்திரம் கும்பலக்கணம். உத்திராட நட்சத்திரம் கும்பலக்கணமா? குருஜியிடம் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. 12/7/1995 இரவு 10 மணி 4 நிமிடம் இல்லையா? இரவு 10 மணி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உத்திராட நட்சத்திரம் இது மகர ராசி வருதா? தனுசு ராசி தான் வருது. தனுசு ராசி தான். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கேட்கணும் சார்? இவருக்கு வந்து இப்ப சுய தொழில் செய்யலாங்களா இல்ல அரசு வேலைக்கு முயற்சிக்கலாமா? இவருடைய ராசிபடி, இவருடைய ஜாதகப்படி அரசு வேலை உறுதியா கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சொல்லிக் கொடுக்குற வேலை வங்கித்துறை. அரசு பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறாரு. மிகச்சிறந்த யோக ஜாதகம் கும்ப லக்னம். 2ஆம் இடத்துல குரு வந்து சனி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அரசு வேலை உறுதியாக கிடைக்கும், ஆனால் இப்போ கிடைக்காது. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கிடைக்காது. 1.5 வருஷத்துக்கு கிடைக்காது. 1.5 வருஷம் சொந்த தொழில் எந்த காரணத்தை கொண்டும் இன்னும் 2 வருஷத்துக்கு செய்து கொடுக்கக்கூடாது.
உத்திராட நட்சத்திரம், சின்ன பையன், 23 வயசு தான் ஆகுது. 23 வயசில் வந்து ஜென்மச்சனி நடக்கும்போது வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருவார் சனி. பணம்னா என்னன்றதை கடன் மூலமாக கற்றுக் கொடுத்துருவார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொந்த தொழில் வச்சு கொடுக்க வேண்டாம். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறதுனாலையும் 10ஆம் இடம் வலுத்து சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்து லக்னாதிபதியை பார்க்குறதுனாலையும் முழுமையான பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனாலையும் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் ஏதாவது பிரைவேட் வேலைக்கு போக சொல்லுங்கள். 2 வருஷம் அடுத்துக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடாது. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்கள் சார். சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி. சொல்லுங்க. ஹலோ, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 1969 சரி. பிறந்த நேரம் வந்து 4:45 மாலையா காலையா? ஆமா சார், விடியற்கால. 4:15 காலையா இரவா? விடியற்கால சார், விடிஞ்சா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு. அதான் 23 வரும் இல்லையா சார்? 23ஆம் தேதி. என்ன நட்சத்திரம் சார் தேதி? சரி, நட்சத்திரம் ராசி சொல்லுங்கம்மா. அதுதான் சார் நாளைய காலை, அது முடியுது, சித்திரம் முடிஞ்சு சுவாதி ஆரம்பம். என்ன நட்சத்திரம்மா? அது சுவாதி நட்சத்திரம் சார். 22 நவம்பர் 1969 நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஆமாம் அது. அம்மா நீங்கள் சொல்கிறது தப்புமா. 22 நவம்பர் 1969 சார் விடிஞ்சா தீபாவளி சார், விடியகால தீபாவளி. இல்லைம்மா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? ஏதோ நீங்கள் இல்லை சார், விடிஞ்சா தீபாவளி அவ்வளோ டைம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டும்மா. ஆங்கில மாதம் தேதி என்னம்மா? நாங்கள் சார் ஆங்கிலம் தான் சார் நான் சொல்கிறேன். எது ஆங்கிலமா? 8 வரும் சார். நவம்பர் 8ஆம் தேதியாம்மா? என்ன சார்? நவம்பர் 8ஆம் தேதியா? ஆ ஆமாம் சார். சரிம்மா. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுறது, தலையில் அடிபடுறது, கரண்ட் ஷாக் அடிக்கிறது, இப்படி வந்து உடம்பு பிரச்சனை சம்பந்தப்பட்டதே வந்து இருக்குது. சின்ன வயசுல இருந்து? சொல்லுங்கம்மா கேள்வியை முடிச்சிருங்க. என்னங்க சார்? கேள்வியை முடிச்சிருங்கம்மா, முழுக்க கேளுங்க. ஆமாங்க சார். இதை பத்தி மட்டும்தான் கேட்கணுமா? அதாவது இந்த பாருங்கம்மா, உங்க ஜாதகப்படி கன்னியா லக்னம்மா. 1999 இன்னி வரைக்கும் 20 வருஷமா சனி தசை நடக்குது. உங்க ஜாதகப்படி கன்னியா லக்னம் சுவாதி நட்சத்திரம், கன்னியா லக்னம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியாகி 6ஆம் இடத்ததிபதியாகிய சனியுடைய தசை வந்து கடந்த 19 ஆண்டு காலமாக நடக்கிறது. அந்த 6ஆம் அதிபதி சனி வந்து 8ஆம் வீட்டில் உட்கார்ந்து உச்ச நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட உச்ச நிலைமையில் இருக்குது. சின்ன வயசுல இருந்து நான் சொல்கிறத விட கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் சம்பந்தப்பட்ட தச அமைப்புகள் தான் நடக்குது. இப்போ தான் நான் சொன்னேன், கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, விபத்து, இவைகள் அனைத்திற்கும் 6-8ஆம் இடம் பாவங்கள் தொடர்புள்ளவை. உங்களுடைய ஜாதகப்படி 1999ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2018ஆம் வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் சனிதசை 6ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டில் நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த அமைப்பு 19 வருஷம் 20, நீங்கள் சின்ன வயசுலேருந்து சொன்னீங்க இல்லையா, அது வந்து 20 வருஷம்னு நான் பிரிப்பேன். கடன் இருக்கும், ஆணாக இருந்தால் கடனையும் பெண்ணாக இருந்தால் நோயவும் கொடுப்பார். அந்த அமைப்பின்படி நீங்கள் விபத்துன்னு சொன்னீங்க, அதுவும் உண்மை. 6-8ஆம் அதிபதிகள் வந்து பாபத்துவமாகி சில விஷயங்களில் நடக்கும்போது நிச்சயமாக அந்த தசை நடக்கும்போது விபத்துக்கள், நோய்கள் வருவது நிச்சயமாக ஒரு 100% உறுதியான விதி. இப்போ பாபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தில் ஏன் சொல்கிறேன்னா, கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகிய சனி 8ஆம் வீட்டில் நீசமாகி சூரியனுடைய பார்வை நேரத்தில் இருக்கிறதுனால வக்ரமும் அடைஞ்சு நீசனை நீசன் பார்த்து இன்னும் அதிக வலுவடைஞ்சு 6ஆம் அதிபதி ரொம்ப அதிகமான பாபத்துவ வலுவடைந்திருக்கிறார். பாபத்துவ வலுவாக 6ஆம் அதிபதியை 8ஆம் வீட்டில் போய் உச்சமானார்னா இதான் நடக்கும்.
இதுக்கு முன்னாடி நடந்தது இனிமே இல்லை. 2018 இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிக்க போகுது. இந்த லக்னாதிபதி புதன் தசையில் கடந்த 19 உங்களுக்கு இருந்த அத்தனை செட்பேக்ஸ் நெகட்டிவும் விலகி இனிமேல் நல்லா இருப்பீங்கம்மா. இனிமே உங்களுக்கு இந்த நோய் தொந்தரவுகள் குறையும், வயதிற்கேற்றாற் போல நோய் தொந்தரவுகள் குறையும், விபத்துக்கள் நடக்கவே நடக்காது. புதன் தசை உங்களுக்கு வர்றது கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த மாதிரி, புதன் தசையும் அடுத்து வரக்கின்ற கேது சுக்கரதசை பிற்பகுதி வாழ்க்கை இன்னும் பிற்பகுதியில் வர ஒரு 30 திசை நல்லா இருக்கிறதுனால இதுவரை நடந்த விபத்துக்கள் நோய்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. 2018 புதன் தசை மாறுது. இந்த மாறின புதன் தசையோட உண்மையான அமைப்புகளை வந்து இன்னும் 1.5 கழிச்சு நீங்கள் உணர முடியும். ஆகவே 2020 விபத்துக்கள் நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமா சந்திப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருதி நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம், நான் உங்க ஃபேன். சொல்லுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். என் பையன் பத்தி பேசணும். சொல்லுங்க, கேளுங்க. 17/5/2005 17/5/2005 10:11 டைம் காலையா நைட்டு சார்? இரவு 10:11 இரவு. ராசி நட்சத்திரம்? பூர நட்சத்திரம். சொல்லுங்க. சிம்ம ராசி, தனுசு லக்னம் சார். சரி, குறிஞ்சிட்டு கேளுங்க, கேள்வி கேளுங்க. சிம்மராசி, தனுசு லக்னம், சுக்கிரதசம் நடக்குது. சொல்லுங்க சார். பையன் வந்து ஒரு சுக்கிரதசையில பிறந்ததுலேருந்து சரியாகவே ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல் இருந்தான். சரி. இப்போ ஓரளவுக்கு ஒழுங்காக நல்லா போயிட்டுருக்கான். சரி. அவன் எதிர்காலத்தில் எப்படி வருவான், என்ன ஏதுன்னு கேட்க சார்? என்னோட ஃபேனுன்னு சொல்றீங்க, நீங்களே பதிலும் சொல்றீங்க. என்கிட்ட கேள்வியும் கேட்டுட்டு பதிலும் நீங்களே சொல்றீங்க. தனுசு லக்னம், நான் சுக்கரதசை வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆமா சார், ஆமா ஆமா. அப்ப 13 வரைக்கும் 6 ஆட்சி பெற்ற தனுசு லக்னத்துக்கான இது வரவே கூடாது. இதுல என்ன ஒண்ணு என்னன்னா, இந்த இளம் வயதிலேயே நெகட்டிவான ஒரு ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் வர்றது ஒருத்தனை யோகக்காரன். சின்ன வயசுல அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தாய் தகப்ப நம்ம வந்து தோல் கொடுப்பதற்கு தயாராக இருப்போம். ஆக அந்த அமைப்பின்படி 13 வரைக்கும் இந்த வருஷம் 19 டிசம்பர் 19 வரைக்கும் அவனுக்கு சுக்கரதசை நடக்கிறது, அவயோக தசை. எவர் ஒருவருக்கு தனுசு லக்னத்தில் லக்னாதிபதியை விட 6 இடத்தோடு சுக்கரன் தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவர் நிச்சயமாக, இதெல்லாம் 100% விதி. இந்த ஜோசியத்தில் வளவலா குலகலான்னு பேசுறதே என்கிட்ட இருக்காது. நீங்கள் இதை சொல்லலை, நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலைனாலே நான் இதை சொல்லிடுவேன். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் என்றைக்கும் போய்க்காது, நீங்கள் சொல்லுகின்ற பிறந்த விவரங்கள் தவறாக இருக்கும். ஆக தனுசு லக்னம், லக்னாதிபதி 10 வீட்டில் ஆட்சியோ உச்சவமோ அடையாமல் லக்னாதிபதி 10 வீட்டில் ராகுகேதுக்களோட சேர்ந்திருக்கிற நிலைமையில் சுக்கிரன், அவரது எதிர்த்தன்மையுள்ள கிரகமான சுக்கிரன் 6 இடத்துல வலுவாக இருந்து தசை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக 13 வயது வரைக்கும் பிறந்ததுலேருந்து உங்கள் பையன் நல்லா இல்லை. அப்போ பிறந்ததுலேருந்து நல்லா இல்லைன்னா குழந்தைக்கு என்ன வரும்? குழந்தை போய் வந்து கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை போய் கடன் வாங்காத, குழந்தை போய் சண்டை போடாது, எதிரியை சம்பாதிக்காது. ஆக என்ன வரும்? நோய் வரும், அல்லது படிப்பில் அக்கறை இல்லாமல் அந்த வயதிற்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பதை தடுப்பார் சுக்கிரன். அதனால 13 வரைக்கும் குழந்தைக்கு படிப்பு அமைப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இந்த வருஷம் டிசம்பர் 19 என்று சுக்கரதசை முடியுது. அதற்கடுத்து பாக்கியாதிபதி சூரியனுடைய தசை ஆரம்பிக்குது. ஆகவே 13 பிறகு இந்த குழந்தைகிட்ட வளர்ச்சி. அதை விட முக்கியமான வளர்ச்சி எப்போ? 19 பிறகுதான். ஏன்னா சூரியனும் 6 இடத்துல சுக்கரனுடைய சேர்ந்து இருக்கிறார். ஆக அந்த 6 இடத்து தொடர்புகள் எப்போது விடுகின்றதோ, காலையிலேருந்து என்னமோ நீங்கள் வந்து அந்த காலர் எல்லாம் 6 8 சம்மந்தமாக தான் கேட்குறீங்க. ஆக அந்த 6 இடத்தோடு சேர்ந்த சுக்கரனோடு சேர்ந்த சூரியன் தசையும் நடக்குது, ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது. ஆகவே 19 பிறகு இந்த பையன் அவனுடைய படிப்பு, அவனுடைய வளர்ச்சி எல்லாத்துலேயும் ரொம்ப பெரிய அளவில் ஒரு நல்லா இருப்பான். ஜாதகத்தில் வந்து 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் திக்பலமாக இருந்தாலே ஒரு ஜாதகம் வலுவான ஜாதகம். அந்த அமைப்பின்படி அந்த அமைப்பு இவனுக்கும் இருக்குது. குரு வந்து சூரியனை பார்க்கறதுனால அடுத்தடுத்து யோக தசைகள், சந்திரதசை, செவ்வா தசை. ஏன்னா சந்திரனை பார்த்த செவ்வா. நிறைய விஷயங்கள் நானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஃபேனுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்களே உங்கள் பையனுடைய ஜாதகத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிருப்பீங்க. சந்திரனின் பார்வையில், சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கிற சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ஆகவே 19 பிறகு ஆரம்பிக்கிற சந்திரதசை, செவ்வா தசை, ராகுதசை அனைத்தும் உங்கள் பையனுக்கு ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறனால எதிர்காலத்தில் 19 பிறகு மிகவும் நன்றாக வருவான். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. சென்னையிலிருந்து பேசுறேன் சார். உங்களுடைய பிறந்த தேதி? 20 ஏப்ரல் மாதம் 1966 காலை 11:35 காலை 11:35 மீனராசி, ரேவதி நட்சத்திரம். சரி.
மீனராசி தினம் என்ன கேள்வி கேட்கணும் குருஜிட்ட கேள்வி. 24/1966 காலை 11:35 இல்லையா? ஆமா ஐயா. குருஜிட்ட உங்களுடைய கேள்வி கேளுங்க. உங்க ஜாதகம் தானா ஐயா? குருஜி வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். எனக்கு 52 வயசு ஆகுது சார். லைஃப் அப்படியே இருக்கு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்ல. சரி, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எதிர்காலத்தில் நானும் ஒரு சாதாரண நானும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியுமா? நிச்சயமா போக முடியும். கடந்த 7 இதுல இந்த அமைப்பின்படி மிதன லக்கணம் புதன் நீசப்பங்கம், உங்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். ஆமா சார், உங்க இதுதான் லேட்டஸ்டா பச்சின இருக்கு சார், ஆறு திசையை பத்தி. அதான் ஆமா, உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு குட்டி ஜோசியரா தான் இருப்பீங்க. ஊர்ல இருக்கிற ஒரு ஜோசியரை விட்டுருக்க மாட்டீங்க நேரம். 40 வயசுல இருந்தே பாக்குறீங்க இல்லையா? ஆமா சார், நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன், லக்னாதிபதி நீசமங்கமான பின்யோக வாழ்க்கை தான். வாழ்க்கையில மிதுன லக்னக்காரனுக்கு செவ்வாதசியா வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன்னா? கடந்த 7 வருஷமா பின்னி படல் எடுத்துருச்சா? ஆமா சார், ரொம்ப சரியான வார்த்தை, சரியான வார்த்தை, அதுதான் உண்மை. கடவுள் தான் அவங்களை காப்பாத்தினார். மிதுன லக்னக்காரனுக்கு செவ்வாதசியா வரக்கூடாது. அதுலயும் ஒரு 3.5 வருஷம் கடுமையா படுத்தி எடுப்பார் கடன் எதிரி போன்ற தொல்லைகளை. கடன் தொல்லைகளை மிகப்பெரிய அளவுல கொடுத்திருப்பார். அகலக்கல் அதுல ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும் போது, ஜோதிடம்ன்றது ஒரு தற்காப்பு கலை மாதிரி தான், கராத்தே மாதிரி தான். ஜோதிடம் தெரியுதுல, அப்பயே வந்து கடன் வாங்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஜோதிடத்துல ஆர்வம் உள்ளவர்கள் வந்து தானே வர்றதுக்கான அமைப்புகளை கூட, அதாவது என்ன விதி வலியதுன்னு வேற சொல்றோம். 30 லட்சம் கடன் வாங்குறத 3 லட்சமா தச்சிருப்பீங்க. இந்த அமைப்பின்படி கடந்த 7 ஆண்டு காலமாக சந்திர திசையும் வந்து உங்களுக்கு சனியோட சேர்ந்ததுனால, நீங்க சொன்ன மாதிரி 52 வயசுல வந்து ஒரு நிறைவான வாழ்க்கைன்றது உண்மையிலே இல்லதான். ஆனா அதுக்காக லக்னாதிபதியும் புதனும் வந்து பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார்கள். குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆனாலே லக்னாதிபதி நீசமானாலும் நீச பங்கமாகி குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையாகி திரும்ப லக்னத்தில் வருகின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். ஆகவே உங்களுக்கு மிதுன லக்னம் மீனராசியாகி 2012 உங்க வாழ்க்கையில 2012, 2013, 2014 அப்படியே பிரட்டி எடுத்திருப்பார். அந்த 2012, 2013, 2014 வந்து கடுமையான நெகட்டிவான வருஷம். இந்த நெகட்டிவ் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சு ராகுதசை ஆரம்பிச்சிருக்கு. ராகுதசையை பற்றி நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன், ராகுதசையை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் விரிவாக சொல்லப்படாத சில விஷயங்களில் ராகுவை பற்றி அதிகமாக சொன்னவன் அப்படின்ற பேர் வந்து எனக்கு இருக்குது. இந்த அமைப்பின்படி ராகு வந்து சுபரோட வீட்டில் உட்காந்துருக்கிறனாலையும், அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு அமைப்பில் அவருக்கு அதிநட்பு வீடான மிகப்பெரிய இதே கொடுக்கணும், அதிநட்பு வீடான கும்பத்தில் இருக்கிறனாலையும் ராகு திசையை நீங்கள் ரொம்ப நல்லா எதிர்பார்க்கலாம். மிதுன லக்னத்திற்கு நான் அடிக்கடி சொல்லுகிறேன், மிதுன லக்னத்திற்கு ஒரே யோகர் ராகு. அவருடைய திசை வந்து எந்த வகையிலையும் கெடுக்காது. 52 ஆண்டு காலமாக செட்டில் ஆகாமல் இருக்கிற உங்களை வந்து இதை விட கஷ்டத்தை கொடுக்க முடியாது சூழ்நிலை. 70 வயசு வரைக்கும் நடக்க போற ராகு திசை தான் உங்களை செட்டில் ஆகும். உங்களுடைய அந்திம காலத்தில் ராகு திசை வந்தது உங்களை ஒரு கடவுள் வந்து கைவிட மாட்டார் அப்படின்றத காட்டுது. எவர் ஒருவருக்கு 50 வயசுக்கு மேலே யோக திசைகள் வருதோ அவர் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். 50 வயசு வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், 50 வயசுக்கு பிறகுதான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதை விட, 50 வயது வரை நான் கஷ்டப்பட்டேன், 50 வயது வரைக்கும் ஏதோ எனக்கு ஆண்டவன் பிச்சைப்பட்டான் அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய யோகம். அந்த யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. மிதுன லக்னத்திற்கு ராகு எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் அவர் அவயோகத்தையோ அதிர்ஷ்டம் இல்லாத நிலையோ துன்பங்களையோ அவர் தர்றதில்லை அப்படின்றது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி ரிஷபராசி அவர் ரொம்ப யோகரான ரிஷபராக இருக்கிறதுனால இந்த ராகு திசை உங்களுக்கு சுயபக்திக்கு பிறகு மிகவும் ஒரு நல்ல அமைப்பையும் நிரந்தரமான பொருளாதார வாழ்க்கையும் தரும். ராகு திசை குருபக்தியில் இருந்து 2 வருஷம் 8 மாதம் 12 நாள் கழிச்சு முதல் சுயபக்தி கழிச்சதுக்கப்புறம் ராகுதச குருபக்தியில் இருந்து ஒரு நிரந்தரமான ஜீவன அமைப்பு வயதற்கேற்றார் போல. அதற்காக நம்ம போய் உடனே வந்து வேறு எதுவும் செஞ்சிட முடியாது. அந்த 54 வயதாகும்போது 54 வயதற்கேற்றார் போல ஒரு விஷயங்களை ஒரு இதை கொடுக்கும். அதிலிருந்து ஒரு நீடித்த நிரந்தரமான வேலை அமைப்பை கொடுக்கும். இந்த ராகுதசை உங்களுக்கு உண்மையிலேயே நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். பொண்ணுடைய சார் 27/6/2011 சார், திங்கட்கிழமை. 27/6/2011 சார். நேரம் திங்கட்கிழமை காலை 10:47 சார். பரணி நட்சத்திரம் மேசராசி சார். பரணி மேசராசி. ஆமா சார். 27/6/2011 10:45 காலை இல்லையா? 10:47 சார். 47. குழந்தை வந்து பரணி நட்சத்திரம் மேஷராசி. குழந்தைக்கு என்ன எதிர்காலத்தை பத்தி தான் கேட்பீங்க.
லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறார். சிம்ம லக்னம், மேஷராசி, பரணி நட்சத்திரம், குருவும் சந்திரனும் சேர்ந்த குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது. சிம்ம லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகம். எவருடைய ஜாதகத்தில் குரு ராசி லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ அவர் வந்து நல்லா இருப்பார் அப்படின்றதையும் அடிக்கடி சொல்கிறேன். இந்த உங்களுடைய குழந்தையுடைய ஜாதகத்தில் ராசியில் குரு இருந்து லக்னத்தை பார்ப்பதும், லக்னாதிபதி 11 வீட்டில் அவருக்கு வீடு கொடுத்த புதனுடன் சேர்ந்து ஆட்சியாக இருப்பதும் ஒரு பெரிய நல்ல அமைப்பு. அதை போலவே 6-7 வயதிலிருந்து, அதாவது இந்த 2018 அடுத்தடுத்த குரு சூரிய தசை இருக்கு. லக்னம் ராசி யோகமாக இருந்தாலும் யோக தசைகள் வரணும் இல்லையா, அந்த அமைப்பின்படி சூரிய தசை நடக்குது. இந்த சூரிய தசை குழந்தைகளுக்கு நல்ல விதமாக அமைந்து நடக்கும்போது தகப்பன் நன்றாக இருப்பார். ஆக இந்த அமைப்பில் 2018 தகப்பனாகிய நீங்க நல்லா இருப்பீங்க, குழந்தையும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. 9/12/1979 சார். சொல்லுங்க. 9/12/1979 என்ன ராசி நட்சத்திரம்? சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரமா? ஆமா சார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு 2015 கோட்சார ரீதியா தொழில் அமைப்புகள் நல்லா இல்ல. உங்களுடைய நேரம் தெரிஞ்சா தான் எந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு 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 விதமான கணிதம். அதனால் வந்து இப்போ உங்களுக்கு நேரம் தெரியாதனால நான் பொதுவான பலனை தான் சொல்ல முடியும். சிம்மராசிக்காரர்கள் கடந்த 2015-16-17 தொழில் அமைப்புகளில் கால் ஊன்ற முடியாமல் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கலான ஒரு நிலமையில் இருந்தீங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது நீங்கள் இன்னும் நீங்கள் என்ன உணரலைன்னா ஜனனகால தசாபக்தி அமைப்புகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு 6-8 கூடியவர்களுடைய ஒரு அவயோக திசைகள் நடந்து கொண்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்கு வருகின்ற குரு பயிற்சி, அக்டோபர் மாதம் 11 வருகின்ற குரு பயிற்சியிலிருந்து நல்ல அமைப்புகள் நடக்குது. ஆகவே இன்னும் ஒரு 1 பொறுத்துருங்க. அக்டோபர் மாதம் 11 பிறகு வாழ்க்கையில் தொழில் நிலைமைகள் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க. சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. சார் பிறந்த தேதி ஊருக்கு பேர் வந்து கார்த்திகா. பிறந்த தேதி வந்து 28/3/1993. நேரம் வந்து 8:53 AM. 8:53 AM. ராசி நட்சத்திரம் தெரியுமா? நட்சத்திரம் வந்து கார்த்திகா, ராசி வந்து ரிஷபம். குருஜி உங்களுடைய அதாவது 28/3/1993 8:53 காலை இல்லையா? ஆமா காலையில. சரி, உங்களுடைய கேள்வியை குறிஞ்சிட்டே கேளுங்க. என்னமா கேட்கணும்? எல்லாமே 3 பிறந்திருக்கிறா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். அவளுக்கு கல்யாணம் எப்போ வரும் அப்படின்னு சார்? கல்யாண அமைப்புகள்லாம் நல்லா இருக்குமா? அருமையான யோக ஜாதகம். எப்பவுமே வந்து இந்த லக்னாதிபதி, லக்னம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி சுபத்துவமான அமைப்புகள் இருந்தாலே கல்யாணம்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்னு அடிக்கடி எழுதியிருக்கிறேன். திருமண அமைப்புகளே வந்து இன்னும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் வருது. கொஞ்சம் இந்த ஜாதகத்திற்கு கொஞ்சம் தாமத திருமணம் தான் நல்லது. எப்பவுமே வந்து தாமத திருமணம் தான் கொஞ்சம் நல்லது. 1.5 ஆகும். ரிஷபராசி ஆகி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. புதன் மாப்பிள்ள வீடு கிடைக்குமா சார்? அருமையான மாப்பிள்ளமா? அந்நிய மாப்பிள்ள தான், சொந்தக்கார மாப்பிள்ள கிடையாது. சரி சார். எங்க அப்பாக்கு இத வச்சு இந்த ஜாதகப்படி எங்க அப்பாக்கு ரொம்ப கடன் இருக்கு சார். எப்படி அவங்க மீண்டு வருவாங்க? இந்த குழந்தையோட தாத்தா கேக்குறீங்களா? இந்த குழந்தையோட அப்பாவுக்கு. இந்த குழந்தை உங்க கணவரை கேக்குறீங்க? எனக்கு தங்கச்சி, அது எங்க அப்பாவுக்கு கேட்கும். உங்க அப்பாவுக்கு கேக்குறீங்களா? அதாவது 9 இந்த அஷ்டமச்சனை நடந்தாலே தகப்பனுக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கிறது சகஜம்தான். எப்பவுமே ஒரு வீட்டில் 7.5 அஷ்டமச்சனை நடக்கும்போது பொருளாதார குறைவுகள் இருக்கும். இந்த அமைப்பின்படி உங்கள் குழந்தைய உங்கள் தங்கச்சிக்கு வந்து ரிஷபராசியாகி அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது அந்த 7.5 அமைப்புகள் இருக்கலாம். அதோட வந்து மேஷலக்னத்திற்கு 6 அதிபதியாகிய புதன் வந்து வரும்போது சில கடுமையான நெகட்டிவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தகப்பன் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் ஆகாத குழந்தைகளாகி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். கல்யாணம் ஆகாத குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும்னா தாய் தகப்பன் நல்லா இருக்கணும். தாய் தகப்பன் தான் அவங்கள சந்தோஷமாக லக்ஸரியாக வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தசை அமைப்புகள் நடக்கும்போது தகப்பன் நல்லா இருப்பார். இங்கே உங்கள் தங்கச்சிக்கு 1.5 நான் ஒரு நெகட்டிவான பலனாக தான் சொல்கிறேன். 1.5 அதாவது குறிப்பாக என்ன சொல்ல போனால் 2019 தீபாவளி வரைக்கும் உங்கள் தங்கச்சிக்கு நல்ல விதமான மன சந்தோஷங்களோ ஒரு ஒரு லக்ஸரியான அமைப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக அந்த அமைப்பு புதன் புக்தியாலும் அஷ்டம சனினாலும் வருது. ஆக உங்கள் தங்கச்சி 1.5 நல்லா இல்லை அப்படின்ற போது தகப்பனாருக்கு கடன் தொலைகள் இருந்தே தீரும். இதுதான் ஜோதிடம். ஜோதிடம்ன்றது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணுறது தான். குடும்பம் என்பது ஒரு உயிர்.
குழந்தை எப்போது நன்றாக இருக்கணும்னு அமைப்பு இருக்கோ அப்போ தகப்பன் நன்றாகவே இருப்பார், தாய் நன்றாகவே இருக்கும். இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்குறபடி உங்களுடைய அப்பா உங்கள் தங்கச்சி ஜாதகத்தின்படியே தங்கச்சிக்கு அஷ்டமச்சனை நடக்கிறதுனாலையும் ஆறாம் அதிபதி கிட்டத்தட்ட வந்து சனியோடு சேர்ந்து தசாபக்திகள் நடத்தி ஒரு 1.5 வருஷம் நீடிக்கிறதுனாலையும் சூரியன் 12 இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் 2019 இறுதி வரைக்கும் தகப்பனாருக்கு பொருளாதார நிலைமைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கடன் தொழில்களில் கடுமையான ஒரு அவஸ்தையில் இருப்பார். அதே நேரத்தில் சிவராஜயோகம்னு சொல்லுவோம், சூரியனையோ 9 இடத்தையோ குரு வந்து ஒரு சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது அந்த தகப்பன் நன்றாகவே இருப்பார். சிவராஜயோகம் உங்கள் தங்கச்சி ஜாதகத்தில் இருக்குது, 9 இடத்தோடு லக்னாதிபதி சம்பந்தப்பட்டு இருக்கிறார். இந்த அமைப்பில் 2020 உங்கள் தகப்பன் மீண்டு வருவார். தகப்பன் 2020 மீண்டு வந்ததுலேருந்து உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்கள். வணக்கம் சார். ஆ சொல்லுங்கள். பேசுகிறோம். சொல்லுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி. 5/5/93 13/5/93 காலை 6 மணி இல்லையா? குருஜியிடம் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. யாருடைய ஜாதகம் சார்? எதிரியாலம். யாருடைய ஜாதகம் இது? பையன் ஜாதகம். உங்கள் பையன் ஜாதகம். 7 ஜூலை 7 ஒரு குரு திசை ஆரம்பிக்குது. இந்த குரு திசை ராகு திசையில் கடந்த ஒரு 18 காலமாக நீங்களும் நல்லா இல்லை, உங்கள் குழந்தையும் நல்லா இல்லை. ஒரு ஒரு இந்த ராகு திசை வந்து மேஷலக்கணத்திற்கு 8 இடத்துல மறைஞ்சாலே நல்ல விதமான பலன்களை செய்யாது. அதே நேரத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவழந்தால் அந்த திசை நல்லது செய்யாது. கடந்த 18 காலமாக உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒன்று பெரிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குடும்பத் தலைவராக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு மத்தியமமான ஒரு வாழ்க்கை அமைப்பு தான் இருந்திருக்கும். ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நீசம் பண்ணதுனால அடுத்து வந்து இப்போ குருதசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த குருதசையை வந்து ராசியை பார்க்கிறார். ஆகவே எப்போதுமே வந்து எந்த விதமான ஒரு கெடுப ஒரு இந்த அமைப்புகள் இருந்தால் கூட குரு வந்து மேஷலக்கணத்திற்கு நல்லதை தான் செய்வார். அதுவும் உச்ச சுக்கரனின் பார்வையில் இருக்கிறனால இந்த ஆண்டிலிருந்து இந்த பையனுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் 2 அது தெரியும். இன்னொன்று, பொதுவாக வந்து 7.5 நடக்கும்போதே இளைஞர்களுக்கு வந்து ஒரு படிப்பினை மட்டும் அனுபவம் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல தசாபக்திகள் இருந்தாலும் 25 வயசு 23 வயசில் 7.5 நடக்கும்போது தொழில்துறைகளில் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு 3-4 வருஷம் ஆகும். ஆகவே மகர ராசிக்கார குழந்தையாக இருக்கிறனால இன்னும் ஒரு 2-3 வருஷத்துலேருந்து நல்லா இருப்பார்மா. குருதசை அடுத்து சனிதசை எல்லாமே மிகப்பெரிய நல்ல மேன்மையில் இருக்குது. ஆகவே 28-29 பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்கள். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க. உங்களுடைய பிறந்த தேதி? வணக்கம், நான் கோமதி திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 3/4/1981. சரி. மாலை 4/5. மாலை 4/5? ஆமா. ராசி நட்சத்திரம் தெரியுமா? மீன ராசி, பூரட்டாதில நட்சத்திரம். சரி குருஜி, கேள்வி கேளுங்க. 3/4/1981 மாலை 4/5 இல்லையா? ஆமாம். குருஜியிடம் உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஓகே. என்னம்மா கேட்கணும்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கொஞ்சம் 2014 உடல்நலம் கொஞ்சம் நல்லா படுத்துச்சு. என்னோட உடல்நலம் எப்படி இருக்கும், என்னோட பொருளாதார நலம் எப்படி இருக்கும்? இப்போ தானம்மா சொல்கிறேன். அதாவது 8 மறைந்த கிரகங்கள் உடல்நலம் இந்த 2018 விலகும். புதன் தசையில் சனி புக்தி. எப்போவுமே வந்து சனி வந்து கன்னியாலக்கணம் சிம்மலக்கணம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து 6 இடத்து அதிபதியாக வந்துடுவார். 6 இடத்து அதிபதி தசை, 6 இடம் சம்பந்தப்பட்ட தசைகள்லேயே வந்து நிச்சயமாக உடல்நலக் கோளாறுகள் இருக்கும். புதனும் சனியும் பரிவர்த்தனை வேறு. இந்த புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகி சனியோட வீட்டில் போய் உட்காந்தாலே அந்த 2வது பிற்பகுதியில் வந்து ஒரு 8.5 வருஷம் 2014 இல்லையா, அது கரெக்டு. பின்னாடி 8.5 வருஷத்துக்கு கொஞ்சம் இப்போ உடல்நலக் கோளாறுகளை கொடுத்தே தீர்வார். இந்த உடல்நலக் கோளாறுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு லக்னாதிபதி 8 போய் மறைஞ்சு செவ்வாயோட சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார். ஆகவே 2012 இருந்தே உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. 2012 இருந்தே அதற்கான காரணங்கள் ஆரம்பிச்சிருச்சு. 14 முதல் கொண்டு ஒரு 8.5 வருஷம் நல்லா இருக்காது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஒரு சாதகமான பலனை சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து நடக்க இருக்கின்ற கேதுல இருந்து, கேது குருவின் பார்வையில் இருக்கிறார். சனியின் வீட்டில் இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு 45 வயசுக்கு மேலே தான் நல்லா இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம். 45 வயதுக்கு மேலே உடல் மனம் ரெண்டுமே நல்லா இருந்து 45 வயதுலேருந்து படிப்படியாக எல்லா விதமான அமைப்புகளும் மாறி ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. இன்னும் ஒரு 2 வருஷம் சுமாராக தான் இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள்
நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் எட்டாம் வீடு சுபத்துவமாக இருக்கிறதுனால ஆயுள் பங்கம் எதுவும் கிடையாது. எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி சுபத்துவமாகி எட்டாம் வீட்டையே பார்க்குறாரு. சனி குருவோடு சேர்ந்து வலுவாக இருக்கிறார். ஆகவே ஆரோக்கிய குறைவுகள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருக்குமே தவிர ஆயுள் பங்கம் என்பது கிடையவே கிடையாது. ஒரு தீர்க்காயுளோடு இருப்பீங்கம்மா. ஆகவே ஒரு ரெண்டு வருஷம் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும்மா. வாழ்த்துக்கள்மா. பொதுவாக வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது என்ன சொல்கிறது, வணக்கம் வணக்கம் குருஜி நேரம். சார் குருஜி ராமகிருஷ்ணன் சார். சொல்லுங்கள் தேதி பிறந்தது நேரம் சொல்லுங்கள். 20/10/1964 சார். 20/10/1964 சரி. நேரம் 12:18 மதியம் சார். 12:18 ராசி நட்சத்திரம் தெரியுமா? ஆமா 12:18 சார். சரி ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? மீன ராசி சார். ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாகம் சார். சரி 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 குருஜியிடம் உங்களுடைய கேள்வி. 20/10/1964 மதியம் இல்லையா ஐயா? என்ன கேள்வி? 12:18 மதியம் சார். இல்லை இந்த அமைப்பின்படி தனுசு லக்னம் மீனராசி. தனுசு லக்னம் மீனராசி கடந்த 10 வருஷமாக சந்திரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 10 வருஷமாகவே உங்கள் வாழ்க்கை நிலைமை சரியில்லை. அட்டமாதிபதி தசை அட்டமத்தில் வந்து ஒரு நீசகிரகம். ஆக 1964 பிறந்தவங்களுக்கு இந்த சந்திரதசை கடுமையான கெடுபலன்களை செஞ்சுருக்கும். இன்னும் கடந்த 10 வருஷமாகவே 2008 நீங்கள் நல்லா இல்லை. அதிலும் குறிப்பாக 2012 கிட்டத்தட்ட எல்லா விதமான அமைப்புகளும் லாக்கான நிலைமையில் இருந்திருப்பீங்க. 2012, 2013, 2014 கடுமையான மோசமான ஒரு வருஷம் உங்களுக்கு. இந்த அமைப்பு இந்த 2018 விலகி தான் செவ்வாதசை ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் செவ்வாயும் ஒரு நீச அமைப்பில் தான் இருக்கிறார். எட்டாம் வீட்டில் நீச அமைப்பில் இருக்கிறார். ஆனாலும் சந்திரனை போன்ற கெடுபலன்களை செவ்வாத வந்து செவ்வாய் வந்து செய்யாது. ஏன்னா ஐந்திற்குடையவர் எட்டாம் வீட்டில் மறைஞ்ச நீசமானாலும் எட்டாம் அதிபதியோட பலனை வந்து அவர் கெட்ட பலன்களை தரப்போறதில்லை. சந்திரதசையை விட கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த கெடுபலன்களை விட கொஞ்சம் கம்மியான ஒரு விஷயங்கள் செவ்வாதசையில் இருக்கும். அதனாலேயே செவ்வாதசை நல்லா இருக்கிறதா தோணும். ஆகவே வருகின்ற நவம்பர் மாதம் முதல்ல இந்த சந்திர செவ்வாதசையிலிருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது. வாழ்த்துக்கள்.